சித்தா அண்ட் ஹெர்பல் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்னி ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கல் பத்தி பார்க்க போறோம். இதை ரீனல் கால்குலை, ரீனல் ஸ்டோன்னு சொல்லலாம். கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன, கிட்னி ஸ்டோன் உருவாக காரணம் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, சிறுநீரக கல் சரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சிறுநீரக கல் திரும்ப திரும்ப வராமல் இருக்க என்ன பண்ணலான்றத பத்தியும் பார்க்கலாம். கிட்னியோட ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். நம் உடலை சுத்திகரிக்கும் கருவி இருக்கிறது என்றால் அது சிறுநீரக பைதான். உடலில் இருக்கும் கழிவுகளை பிரித்து வெளியேற்றி உடலை சுத்தமாக, அதாவது ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதன் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது உடலின் ஒட்டுமொத்த இயக்கமும் தடைபடும். சிறுநீரக கல் உருவாக காரணம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக ஆண் பெண் இருவருமே பாதிக்கப்படுவர். இருப்பினும் ஆண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் இதன் பாதிப்பு அதிகம். ஒவ்வொருவருக்கும் இரண்டு சிறுநீரகம் உண்டு. தினசரி உடலில் ஏற்படும் வளர்சிதை மாற்றத்தின் போது உண்டாகும் கழிவுகளை இரத்தத்தில் இருந்து பிரித்து எடுத்து வெளியேற்றும் வேலையே சிறுநீரகம் செய்து வருகிறது. குறிப்பாக உடலில் இருக்கும் உப்பு சத்தை வடிகட்டி தேவையற்றதை வெளியேற்றுகிறது. கழிவுகளை வெளியே அனுப்பும் போது உப்பு மற்றும் வேதிப்பொருட்கள் வெளியேறும். சில சமயங்களில் கழிவுகளில் இருக்கும் உப்பு சிறு துகள்களாக மாறி சிறுநீரகத்தில் தேங்கிவிடுகிறது. பிறகு படிப்படியாக கற்களாக மாறி அடைப்பை ஏற்படுத்தி சிறுநீரகத்தின் பணியை பாதிக்கிறது. போதிய அளவு நீர் அருந்தாமல் இருப்பவர்களுக்கும் சிறுநீரை அடக்குபவர்களுக்கும், அளவுக்கு அதிகமாக உடல் உஷ்ணம் இருப்பவர்களுக்கும் பரம்பரை நோயாகவும் இவை ஏற்படலாம். அடுத்து கிட்னி ஸ்டோனோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 5 மில்லிமீட்டர் அளவுக்கு குறைவாக உள்ள சிறுநீரக கல்லானது சிறுநீரகத்தில் இருக்கும்போது எவ்வித அறிகுறியும் காட்டாது. அது சிறுநீரக பாதைக்கு வரும்போது வலி உண்டாகும். இந்த வலி மிக கடுமையாக இருக்கும். முதுகு பகுதியில் இருந்து வலி பரவ தொடங்கும். முதுகு தண்டு அல்லது இடுப்பு வலியை உண்டாக்கி பிறப்புறுப்பு வரை வலியை கொடுக்கும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது சொட்டு சொட்டாக சிறுநீர் பிரியும். சிறுநீரில் கிருமி தொற்று பரவி காய்ச்சலை உண்டாக்கும். வாந்தி போன்றவை உண்டாக்கி உடலில் நீச்சத்து குறைய தொடங்கும். சிலருக்கு சிறுநீர் பிரியும் போது இரத்தம் கலந்து வெளியேறும். சிறுநீர் கழிக்கும் போது அல்லது முடித்தவுடன் தாங்க முடியாத எரிச்சல் உண்டாகும். 5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகமாக உள்ள சிறுநீர் கற்களுக்கு தக்க மருத்துவம் எடுத்து சரி செய்ய வேண்டும். சிறுநீரகக்கல் சரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகத்தில் கற்களின் அளவு சிறியதாக இருப்பின் தண்ணீர் மூலமாக வெளியேற்றலாம். அளவு பெரியதாக இருப்பின் மருத்துவம் மூலமாக சரி செய்யலாம். ஃபர்ஸ்ட் நெருஞ்சில் சமூல குடிநீர். இதை எப்படி பண்ணணும்னா, சிறு நெருஞ்சிலா இருந்துச்சுன்னா ஒரு செடியையோ அல்லது நெருஞ்சில் முள்ளாக இருந்துச்சுன்னா 3 கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளர் ஆனதும் வடிகட்டி குடித்து வரலாம். அடுத்து சிறுபிலை கஷாயம். இதை சிறுகன் பீலை என்றும் கூறுவர். இதை பொங்கலுக்கு அனைவரின் வீட்டு வாசலில் கட்டக்கூடியது. இது அனைத்து இடங்களிலும் கிடைக்கும். ஒரு செடியை எடுத்து சிறு துண்டா கட் பண்ணி அதை 2 டம்ளர் நீர்ல போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளர் ஆனதும் வடிகட்டி குடித்து வரலாம். அடுத்து சிறுகீரை வேர். சிறுகீரை வேரை 5 முதல் 10 எடுத்து 1 டம்ளர் நீர்ல போட்டு கொதிக்க வைத்து பின் அரை டம்ளர் ஆனதும் வடிகட்டி குடித்து வரலாம். சிறுநீரகக்கல் திரும்ப வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சிறுநீரகக்கல் மருத்துவம் மூலமாக முழுவதுமாக வெளியேற்றினாலும் 50% இவை மீண்டும் வருகிறது. அதனால் சிறுநீரகக்கல் பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்தவர்கள் மீண்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் இருக்க, அதாவது சிறுநீரக கற்கள் வராமல் இருக்க, தினமும் தண்ணீரை 3 லிட்டர் வரை குடிப்பது நல்லது. சிறுகீரை வேர் கஷாயம் அல்லது நெருஞ்சில் கஷாயம் இவற்றில் ஏதாவது ஒன்றை வாரத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ குடித்து வர வேண்டும். அடுத்து
முக்கூட்டு எண்ணெய் குளியல் பசுனை 30 மில்லிலிட்டர் விளக்கெண்ணெய் 20 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய் 10 மில்லிலிட்டர் இவற்றை ஒன்றாக சேர்த்து சிறிது சூடு செய்து தலைக்கு தேய்த்து குளித்து வர வேண்டும் இவற்றை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை செய்து வர திரும்ப திரும்ப சிறுநீர்கள் வராது சிறுநீரகக்கல் உடையவர் தவிர்க்க வேண்டிய உணவுகள் தக்காளி கோஸ் காலிஃப்ளவர் இவற்றை அறவே நீக்க வேண்டும் உப்பு வகைகள் நிறைந்த நீர்களை பருகாமல் இருத்தல் வேண்டும் சிறுநீரகக்கல் உடையவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகள் முள்ளங்கி கீரைத்தண்டு வாழைத்தண்டு சிறுகீரை அவரைக்காய் வெண்டைக்காய் வசலைக்கீரை தாளிக்கீரை பசரைக்கீரை காசினிக்கீரை போன்றவைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தேங்க்யூ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன்னு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்